மைனா கோகம தாக்குதல் மொரட்டுவை நகரசபை ஊழியர் கைது 170 வாக்குமூலங்கள் இதுவரை பதிவு. விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் மீண்டும் தாக்குதல்களை நடத்த திட்டம் த இந்துவின் செய்தி தொடர்பில் விசாரணை பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படும் சவேந்திர சில்வா வெளியான அறிவிப்பு. நெருக்கடியிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு ஒருவரிடம் சிரேஷ்ட விரிவுரையாளர் எச்சரிக்கை. குமுதினி படகு படுகொலையின் 37வது ஆண்டு நினைவு தினம் இன்று நெடுந்தீவில் அனுஷ்டிப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினை முன்னிட்டு இன்று காலையில் போத்துவில் தொடக்கம் முள்ளிவாய்க்காலுக்கான நடைபவனி ஆரம்பம். புத்த பெருமானின் போதனையின் அடிப்படையில் அரசியல் கைதிகளை பிரதமர் விடுதலை செய்து தமிழ் மக்களுக்கு பச்சை கொடி காண்பிக்க வேண்டும் ஜீவராஜ். அரசுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களை மலங்கடிக்கவே விடுதலை புலிகள் மேலுருவாக்கம் அடிக்கலநாதன் தெரிவிப்பு. கோட்டாபயவுக்கும் ரணிலுக்கும் இடையில் விரைவில் பிளவு ராஜபக்ச குடும்ப உறுப்பினர் தகவல். நள்ளிரவில் வீடுகளுக்கு ராணுவம் தீ வைத்ததா கொந்தளிக்கும் அரசியல்வாதிகள். வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை காட்டுவதற்கு கூட்டமைப்பு ஆதரவு வழங்கியது தர்மலிங்கம் சுரேஷ். முன்னாள் போராளிகளின் தாக்குதல் முயற்சி தொடர்பான செய்திக்கு சாணக்கியன் கடும் கண்டனம். கொழும்பில் பாதுகாப்பு கடமைக்கு வடக்கிலிருந்தும் போலீஸ் அழைப்பு. தீர்வுக்கான தகமை ரணிலுக்கு உண்டு நிபந்தனையுடன் அமைச்சரவையிலும் பங்கேற்பேன் விக்னேஸ்வரன். நாட்டில் இடம்பெற்று பாரிய சட்டவிரோத டொலர் பரிமாற்றம் அதிரடிப்படையினரால் அம்பலம். 21வது திருத்தம் குறித்து நாளை கலந்துரையாடல் பிரதமர். அரசாங்கத்திலிருந்து விலக்கிய 10 கட்சிகளின் தலைவர்களுக்கு பிரதமர் அழைப்பு. ராஜபக்ச குடும்ப ஆதரவு அரசியலை மீண்டும் ஸ்தாபிக்க முயற்சிக்கும் இந்து பிமல் ரத்நாய்க்கு குற்றச்சாட்டு. நாட்டு மக்களுக்கு ரணில் விசேட உரை. ஊரடங்கு சட்டத்தை மீள நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தீர்மானம் இல்லை போலீஸ் திணைக்களம் அறிவிப்பு. குமுதினி படுகொலையின் 37வது நினைவேந்தல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிப்பு. முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு நீதி கோரி கிழக்கிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள பேரணிக்கு ஆதரவு வழங்க இளம் சமூகம் முன்வர வேண்டும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் அழைப்பு. மொழிவைக்கல் படுகொலையில் உயிர் நீத்தவர்களுக்கு நீதி கோரி கிழக்கிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள பேரணிக்கு ஆதரவு வழங்க தமிழீழம் சமூகம் முன்வர வேண்டுமென வடகிழக்கு மாகாண வெளிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் அம்பாறை மாவட்ட தலைவி திருமதி தாம்பிராஜா செல்வராணி தெரிவித்தார். மொழிவைக்கல் படுகொலை வாரத்தினை முன்னிட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கோரி பொத்துவிலிருந்து ஆரம்பமான பேரணியானது இன்று மாலை மட்டக்களப்பினை வந்தடைந்தது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் முள்ளிவாய்க்காலில் இன்னுயிர்களை ஈர்த்த உறவுகளுக்கான முள்ளிவாய்க்கால் படுகொலை வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருவதுடன் இன்று பொத்துவிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரையில் பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியானது இன்று மாலை மட்டக்களப்பு கல்லடியை வந்தடைந்தது. கல்லடி பாலம் வரையில் ஊர்வலம் நடைபெற்றதுடன் நாளை காலை மீண்டும் திருகோணமலை நோக்கி கல்லடி பாலத்திலிருந்து ஊர்வலம் ஆரம்பமாக உள்ளது. நாளை கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பமாகும் பேரணியானது வாகரை ஊடாக திருகோணமலையினை சென்றடைந்து அங்கிருந்து மொழிவாய்க்காலை எதிர்வரும் 18ஆம் தேதி சென்றடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று பொத்துவில் தொடங்கிய இந்த இன அழிப்பு பேரணியானது இன்று கல்லடி பாலத்தில் வந்து முடிவடைந்திருக்கின்றது. 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை இந்த இன அழிப்பு வாரமாக இந்த வாரத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த பேரணியானது இன்று கல்லடி பாலத்தில் முடிவடைந்து நாளை கல்லடி பாலத்தில் தொடங்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் முடிவடைந்து நாளை மறுநாள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து அதன் பின்பாடு முள்ளிவாய்க்காலில் சென்று எங்களது முள்ளிவாய்க்காலில் மடிந்த எங்களது உறவுகளுக்காக அங்கு இனப்படுகொலையில் அழிந்த உறவுகளுக்காக நாங்கள் அங்கு ஒரு கண்ணீர் அஞ்சலியும் ஒரு வீர வணக்கமும் செய்து தீபமேத்தி அதன் பிற்பாடு எங்களது இந்த அணியை இந்த பேரணியை நிறைவு செய்வோம் என்று 13 வருடமாக தொடங்கி நிற்கின்றது இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு. இந்த ஒரு இன அழிப்பு என்பது ஒரு இந்த ஒரு எங்களது தமிழ் இனமே அழிந்திருக்கின்றது. 146,000 மேற்பட்ட உறவுகளை அங்கு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்று முள்ளிவாய்க்காலில் ஒரு செத்தார்
இருக்கும். அக்காலத்து பாதுகாப்பு அமைச்சர் கோட்டபாய ராஜபக்ச இன்று அவர்கள் தடுமாறி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களது கண்ணீருக்கு அவ்வளவு வலிமை பார்த்தீர்களா? எங்களது தெய்வத்துக்கு, தெய்வத்தின் நம்பிக்கைக்கு அவ்வளவு வலிமை பார்த்தீர்களா? அரசு நன்றிருப்பான், தெய்வம் நின்றிருக்கும் என்பதும் அவர்களுக்கு காட்டி இருக்கின்றோம். நாங்கள் வினயமாகவும் அன்பாகவும் இந்த எளியோருடன் கேட்டு நிற்கின்றோம். அடுத்த கட்டம் இந்த போராட்டத்தை எடுக்க வேண்டியவர் நீங்களே. நீங்கள் தான் இந்த போராட்டத்தை கொண்டு இந்த போராட்டத்தை முடிக்க வேண்டும். எங்களது போராட்டம் வந்து தொடங்கியபடியால் தான் இன்று எளியோர்கள் நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம் எளியோர்கள் இருக்கின்றீர்கள். இந்த போராட்டம் தொடங்காமல் இருந்திருந்தால் இன்று இன்னும் எத்தனையோ எளியோர்கள் இங்கு காணாமலாக்கப்பட்டிருப்பார்கள். ஒன்று எனக்கு நடந்தது, நாளை உங்களுக்கு நடக்கக்கூடாது என்று இந்த 8 மாவட்ட உறவுகளும் கண்ணீர் விட்டு 150 மேற்பட்ட தாய்மாரை தந்தைமாரை நாங்கள் வந்து நிற்கின்றோம். அவர்கள் என்று தேடி தனது பிள்ளை வருவான் வருவான் என்று ஏங்கி ஏங்கி இறந்தவர்களே, அப்படியான நிலைமை இனிமேல் வரக்கூடாது என்பதை கூறி நிற்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்று முள்ளி வாய்க்காலில் நாங்கள் நடந்து சென்றிருக்கின்றோம். வெயில் பாராமல் மழை பாராமல் இந்த போராட்டம் நடந்து செல்லும் இந்த பேரணியில் அனைத்து உறவுகளையும் நாங்கள் எங்களுடன் ஒன்று சேர்க்க சொல்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து, பொதுமக்கள் இருந்து, பல்கலைக்கழக மாணவர்கள் இருந்து, அனைத்து அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருந்து எல்லோரையும் நாங்கள் என்று கேட்டு வருக வருக என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று 100,000 இந்த உறவுகள் நாளை 1,000 மாறுவதை மாற வேண்டும் என்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, அன்பார்ந்த தமிழ் மக்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடன் இந்த பேரணியில் கலந்து கொள்ள முன்வாருங்கள் என்று கையொப்பை வேண்டி நிற்கின்றோம். நன்றி. குமுதினி படகு படுகொலையில் கொல்லப்பட்ட மக்களுக்காக காலை 7:45 நடுந்தீவு புனித சவேரியார் ஆலயத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதுடன் நடுந்தீவு இறங்குத்துறையில் அமைந்துள்ள குமுதினி படகு படுகொலை நினைவாலயத்தில் இன்று காலை 11 மணியளவில் உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றி மலரஞ்சலி செய்யப்பட்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. 1985 மே மாதம் 15 நடுத்தீவு துறைமுகத்திலிருந்து 64 பயணிகளுடன் பயணித்த குமுதினி படகு பயணித்துக் கொண்டிருந்த வழி இலங்கை கடற்படையால் நடுக்கடலில் வழிமறிக்கப்பட்டு குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என 36 பேரை வெட்டி படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. படுகொலை செய்யப்பட்ட மக்கள் ஞாபகார்த்தமாக சுழகம் அமைப்பினால் வழங்கப்பட்ட மரங்கள் நடுத்தீவில் நாட்டப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு மரங்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். நெடுந்தீவிலிருந்து குமுதினி படகு குறிகட்டுவானை நோக்கி 67 பொதுமக்களோடு புறப்படுகின்ற பொழுது அது நைனாதிவை அண்டிய பகுதி ஏழாத்து பிரிவு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே ஒரு அலை இந்த நேரம் இந்த 37 வருடத்துக்கு முன்பு இன்றைய நாளிலே அலைகள் கூடியிருந்த சந்தர்ப்பத்திலே நைனாதிவிலே கடற்படையிலே பொறுப்பாக இருந்த கடற்படை அதிகாரி, அவரோடு சேர்ந்த 2 கடற்படை அதிகாரி, 3 கடற்படை அதிகாரிகள், ஒரு டோரா ஒரு பீரங்கி படகிலே கைட், அதாவது இலவுகராக T-56 ரக துப்பாக்கிகள், கண்டம் கோடாளிகள், அந்த துப்பாக்கி முனையிலே சைனட் பூசிய பைனட் கத்திகள், இந்த 3 வருகின்றார்கள் படகை நோக்கி. வந்து குமுதினி படகை இடையிலே ஏழாத்து பிரிவிலே தடுத்து நிறுத்துகின்றார்கள். ஏறுகின்றார்கள், டிங்கி படகிலிருந்து 3 ஏறுகின்றார்கள். ஏறி சொல்லுகின்றார்கள், படகோட்டிக்கு இந்த இன்ஜின் அலை நல்லா நியூட்ட பண்ணி போட்டு சவுண்டை அதிகமாக வையுங்கள், பெரும் இறைச்சலாக இருக்கின்றது. அப்பொழுது குறிப்பிடுகின்றார்கள், எல்லா மக்களும் ஒரு தளத்துக்கு பின்பக்கத்துக்கு வாருங்கள், நாங்கள் அடையாள அட்டை பரிசோதிக்க போன்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படியா, அத்தனை மக்களையும் 67 பேரும் ஏன் ஒரு பக்கத்துக்கு எடுத்துவிட்டு ஒவ்வொருவராக அடையாள அட்டை பரிசோதிப்பதாக கூப்பிட்டு அப்படியே கொத்தி வெட்டி தெத்த வெள்ளத்துக்கிலே சாய்க்கிறார்கள். இன்ஜின் படகு சத்தத்திலே மக்கள் நல்லோரப்படுகின்றார்கள், குளறுகின்றார்கள். ஒரு சத்தம் கூட மற்றவர்களுக்கு கேட்கவில்லை. ஆனால் ஒரு கொடூரமான, மிக கேவலமான செயல். நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் போராட்டத்தை பார்த்திருக்கின்றோம். 70 வருஷங்களாக நாங்கள் இந்த இன்னல்களை சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். ஒரு இனமாக இருக்கின்றோம். அப்படியான இனமாக இருக்கின்ற நாங்கள் பல இழப்புகளை சந்தித்தாலும் கூட ஒரு கேவல, நாங்கள் பகவத்கீதை படிச்சிருக்கின்றோம், மகாவம்சத்தை படித்திருக்கின்றோம்,
பைபிளை படித்திருக்கின்றோம், குரானை படித்திருக்கின்றோம், மகாவம்சத்திலே போதித்திருக்கின்றார் அப்புத்த பகவான், அல்லது புத்த போதனையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஏழு மாத குழந்தையை பைனட்டாலே குத்தி கொல்லுங்கள் என்று அப்படி போதித்திருக்கிறாரா உங்களுக்கு? குமுதினி பாடகொழியின் 37வது நினைவேந்தல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கு ஊற்றலில் இன்று பிற்பகல் 4 மணி அளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் ஆத்மார்த்தமான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டது. கடந்த 1985 மே மாதம் 15 தேதி நடுத்தீவு குறிகட்டு வானுக்கு முடியே பயணம் செய்த 64 பயணிகளை உள்ளடக்கிய குமுதினி படகு வழிமறிக்கப்பட்டு கடற்படையினரால் குறித்த படகில் பயணித்த சிறுபுள்ளி முதல் பெரியவர்கள் வரை 36 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இதனை நினைவு கூறும் முகமாக யாழ் பல்கலைக்கழகத்தில் படுகொலை நினைவேந்தல் பல்கலைக்கழக மாணவர்களால் அறிவிக்கப்பட்டதோடு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு உரிய நீதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை, அவர்களுக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் என யாழ் பல்கலை மாணவர்களால் வலியுறுத்தப்பட்டது. மக்களின் அரசியல் அமைப்பினால் உறுதி செய்யப்பட்ட உரிமைகளை மீறும் வகையில் கோட்டா கோகம மைனா கோகம அமைதி போராட்டத்தில் அத்துமீறி தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளில் ஒரு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விசாரணைகளில் இதுவரை சிஐடியினர் சுமார் 170 வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ள நிலையிலேயே தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அலரி மாளிகைக்கு அருகே அமைக்கப்பட்ட மைனா கோகம மீது அத்துமீறி அங்கு அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை தாக்கியமை, சொத்து சேதம் விளைவித்தமை மற்றும் சட்டவிரோத கூட்டம் ஒன்றின் உறுப்பினராக இருந்தமை தொடர்பில் குறித்த நபர் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவி நகரசபை ஊழியரான 49 வயதுடைய குறித்த சந்தேக நபரை இன்று அதிகாலை கைது செய்ததாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மைனா கோகம கோட்டா கோகம மீதான தாக்குதல்கள் குறித்து சிஐடியினர் சிறப்பு விசாரணைகளை சட்டமா அதிபரின் நேரடி மேற்பார்வையில் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிஐடியினர் பதிவு செய்துள்ள வாக்குமூலங்கள் மற்றும் காணொலி புகைப்பட சாட்சிகள் தொழில்நுட்ப சாட்சிகளுக்கு அமைய குறித்த சந்தேக நபர் அமைதி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான தாக்குதலில் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளமை தெரிய வந்துள்ள நிலையில் அவரை கைது செய்ததாக சிஐடியினர் தெரிவித்துள்ளனர். விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் மீண்டும் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக த இந்து வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கும் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு இலங்கைக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய புலனாய்வு அறிவித்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் 18 தேதி இலங்கையில் தாக்குதல் ஒன்றை நடத்த விடுதலை புலிகள் அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக இந்திய உளவுத்துறையை மேற்கோள் காட்டி கடந்த 13 தேதி இந்தியாவில் வெளியாகும் த இந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. மேற்படி தகவல் தொடர்பில் இலங்கை வினவிய போது அவை பொதுவான தகவலாகவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு இலங்கைக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்திய புலனாய்வு பிரிவினர் அறிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு கிடைக்கும் அனைத்து தகவல்களும் முறையாக விசாரிக்கப்பட்டு அந்தந்த பாதுகாப்பு படையினருக்கு தெரிவிக்கப்படும் அதேவேளை பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்த பெருமானின் போதனையின் அடிப்படையில் அரசியல் கைதிகளை பிரதமர் விடுதலை செய்து தமிழ் மக்களுக்கு பஞ்சை கொடி காண்பிக்க வேண்டும் என கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் ஜீவராஜ் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நவம்பர் 27 எமது பிள்ளைகளை நாங்கள் வணங்குவதற்கு உரிய முறையில் ஒரு மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த நாளையும் தடை இல்லாமல் அந்தந்த இடங்களிலே இராணுவங்கள் அத்துமீறி மக்களை உட்செல்ல விடாமல் இராணுவம் தடுத்திருக்கிறது. அதையும் முதல் உரிமையோடு அதையும் எடுத்து விடுவார்களாக இருந்தால் தமிழ் மக்கள் ஒரு நம்பிக்கை 100% எமது புதிய பிரதமரிடம் ஏற்படும் என்பது எனது கருத்து. ஆகவே மீண்டும் இந்த அரசியல் கைதிகள் விடயத்திலே எத்தனையோ பிள்ளை குட்டிகள் அப்பா எங்கே என்று எத்தனையோ வருடமாக காத்திருக்கிறார்கள். தயவு செய்து புத்த பெருமானின் போதனைப்படி நாளைய தினம் அரசியல் கைதிகளையும் புதிய பிரதமர் வந்து விடுதலை செய்தார் என்ற
செய்தி எமது காதுக்கு வர வேண்டும், வரும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. த ஹிந்து நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இலங்கை கடும் பொருளாதார அரசியல் நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள் தாக்குதலை மேற்கொள்வதற்காக ஒன்றிணைகின்றனர் என த ஹிந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. தீவிரமான வன்முறை போராட்டங்களுக்கு மத்தியில் இலங்கை இரண்டு முறை அவசரகால நிலைமையை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சர்வதேச தொடர்புகளை கொண்டு புலம்பெயர் தமிழர்களின் ஒரு பிரிவினர் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கு இடையே நடத்தி வரும் மோதல்களில் தங்கள் இருப்பை உறுதிப்படுத்தி முயல்வதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிப்பதாக குறித்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொழிவாய்க்கால் நினைவு தினமான மே மாதம் 18 தேதியை சில குழுக்கள் தமிழின படுகொலை நினைவு தினமாக அனுசரித்து தாக்குதல்களை நடத்த திட்டமிடுவதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான தொடர் பின்னணியிலேயே குறித்த செய்தி தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். மொழிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் அதனை தடுக்கும் வகையிலாக இவ்வாறான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாளை சிறப்பு கடமைகளுக்காக வெளிமாகாணங்களில் இருந்து 1000 மேற்பட்ட போலீசார் கொழும்புக்கு அழைக்கப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இம்மாதம் 17 தேதி முதல் 20 தேதி வரை சிறப்பு கடமைகளுக்காக போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு, உபா, தெற்கு மற்றும் சப்ரகமுக மாகாணங்கள் மற்றும் போலீஸ் கல்லூரியிலிருந்து போலீசார் கொழும்புக்கு வரவழைக்கப்பட உள்ளனர். அரசுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களை மலக்கடிக்கவே விடுதலை புலிகள் மேலுருவாக்கம் என்ற வழியும் பேசப்படுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகல்நாதன் தெரிவித்துள்ளதுடன் மே மாதம் 18 தேதி நிகழ்வை சிங்கள மக்களும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ட்ரெலோ அமைப்பின் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் கிறிஸ்லி குகராயாவின் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், பவுனியாவில் சிங்கள தேசத்தின் அத்துமீறலை தடுத்து நிறுத்திய மகானை இன்றைய தினம் நாம் நினைவு கூறுகின்றோம். மொழிவாய்க்காலில் எமது மக்கள் பாரிய அல்லல் பட்டனர். மஹிந்த கோட்ட அரசு அந்த மக்கள் மீது மோசமான வன்முறையை செதுக்கியது. அந்த வழிகளில் இந்த மாதத்தில் நாம் நினைவு கூறுகின்றோம். இதிகால போதியில் சிங்கள மக்களாலேயே விரட்டி அடிக்கப்படும் நிலை கோட்டா அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நாட்டை கொண்டு நடத்தும் திறமை அவர்களிடம் இருக்கவில்லை என்பது இன்று புலனாகின்றது. சிங்கள மக்களின் அந்த செயற்பாட்டில் நாங்களும் இணைந்து கொள்கின்றோம். அத்துடன் இழந்து போன தமது உறவுகளுக்காக அஞ்சலி செய்யும் வாய்ப்பினை எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் புதிய பிரதமர் ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த நிகழ்வில் சிங்கள மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். போராட்டக்காரர்கள் கலந்து கொள்ள வேண்டும். உயிரிழந்த எமது மக்களுக்கு அவர்களும் அஞ்சலியை செலுத்த வேண்டும். இதேவழி விடுதலை புலிகளின் மேலுருவாக்கம் என்ற போர்வையில் இந்த போராட்டத்தினை மலங்கெடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று முன்னரே சொல்லியிருந்தேன். தற்போது இந்து பத்திரிகையில் சொல்லப்பட்ட விடயம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் தூக்கத்தினை அனுபவித்து வரும் இந்த சூழலில் இப்படியான செய்திகள் வருவதை ஏற்க முடியாது. இது எமது மக்களின் அஞ்சலியை தடை செய்வதற்கான உத்தியாகவே பார்க்கிறேன். அத்துடன் புதிய பிரதமருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பான விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் நிதானமாக தனது கருத்தை சொல்லியிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. முதலமைச்சராக இருந்தவர், மக்களின் அதிக வாக்குகளை பெற்றவர், உடனடியாக அப்படியான கருத்தை ஏன் சொன்னார் என்று தெரியவில்லை. அவர் நிதானமாக கருத்தை சொல்லியிருக்கலாம். இந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் இணைந்து முடிவினை எடுக்கும் சந்தர்ப்பம் தொடர்பாக நாம் பரிசீலிக்க வேண்டும் என்றார். ராஜபக்ச சகோதரர்களின் தாய் உயிருடன் இருந்தால் மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிய விதம் தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை மன்னித்திருக்க மாட்டார் என ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ராஜபக்ச சகோதரர்களின் தாயின் சகோதரியின் புதல்வரான அவர் இணையதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை கூறியுள்ளார். எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் நாட்டிலிருந்து தப்பி செல்ல மாட்டேன். இதற்கு முன்னர் சுமார் 7 வெளிநாட்டில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த பாத்திரத்தை மீண்டும் நடிக்க தயாரில்லை. மக்கள் ஏகோபித்த ஆதரவை வைத்துக் கொண்டு நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காகவே வந்தவர்கள்.
ஏன் ஏற்கனவே நாடு இருந்த இடத்திலிருந்து நாட்டை அதல பாதாளத்திற்குள் தள்ள ஆரம்பித்தார்கள் என்பது எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதனை எனது அண்ணன் கோட்டாபிய மாத்திரம் செய்திருந்தால் நான் அவரிடம் கேட்டிருப்பேன். எனினும் அண்ணனின் தலைமையின் கீழ் அவரை சுற்றியிருக்கும் அடிவருடிகள் காரணமாக சில விடயங்கள் தேவையான வகையில் நடக்கவில்லை. ஜனாதிபதியோ அமைச்சர்களோ தீர்மானங்களை எடுக்கும் போது அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்க ஆலோசகர்கள் இருக்கின்றனர். இன்னும் எதுவும் முடிந்துவிடவில்லை. இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியும் எனவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்த விதத்தில் பதவியில் இருந்து நீக்கியது தவறு. அலரி மாளிகையில் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கூட்டம் நடக்கும் போது நான் அங்கு இருந்தேன். நான் பிரதமருடன் இருந்தேன். அங்கு பலர் இருந்தனர். ஆனால் அங்கு வன்முறையை தூண்டிவிடும் வகையில் பேசினர் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அலரி மாளிகையில் நடந்த கூட்டத்திற்கு வந்த மக்களை காலி முகத்திடலுக்கு அனுப்பும் எந்த தயார் நிலைகளும் இருக்கவில்லை. அங்கு போகுமாறும் கூறவில்லை. ஆனால் மக்கள் சென்றனர். அதுதான் தேடி அறிய வேண்டிய பிரச்சினை. எங்கிருந்து மக்களுக்கு இந்த உந்து சக்தி கிடைத்தது? பிரதமருக்கு ஆதரவானவர்கள் தூண்டிவிடும் எந்த செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை என்பது எனக்கு உறுதியாக தெரியும். ஜோன்ஸ்டன், சனத் நிசாந்த போன்றவர்கள் பற்றியே கூறுகின்றேன். காலிமூத்தலுக்கு செல்லுமாறு அவர்கள் மக்களை தூண்டவில்லை. நான் மஹிந்த ராஜபக்சவுடன் இறுதி வரை இருந்தேன் என்பது பற்றி எனக்கு எந்த அச்சமும் இல்லை. இதற்கு முன்னர் நானும் எனது மனைவி பிள்ளைகள் மற்றும் சுமார் 5 ஆண்டுகளாக இப்படியான அச்சத்தில் இருந்தோம். இதனால் புதிதாக அச்சம் கொள்ள தேவையில்லை. வீடுகளையும் சொத்துக்களையும் தீமூட்ட ஏன் இடமளித்தனர் என நான் கேட்கின்றேன். மிரிகான சம்பவத்தின் பின்னர் சில மாதங்கள் இப்படியான எதிர்ப்புகள் இருந்து வந்தன. நாட்டில் தற்போது யுத்தம் இல்லை. அமைதியான போராட்டங்கள் நடத்துவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஏன் இந்த போராட்டங்கள் நின்றுவிடாமல் தொடர்ந்தும் நடந்து வருகின்றன என்ற கேள்வி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இருக்கின்றன. எனக்கு தெரியும். ஜனாதிபதி சம்பவங்களை தடுத்து நிறுத்துமாறு ஆலோசனைகளை வழங்கினார். எனினும் இனிவரும் காலங்களில் ராஜபக்சவினரின் அரசியல் இத்தோடு முடிந்து விடுமா என்று கூற முடியாது. அமெரிக்கா சார்பான அணி ஒன்று உருவாண்மை மற்றும் அமெரிக்காவுடன் பெரிய தொடர்புகள் இல்லாத அணி உருவாண்மை ஆகியனவே இவற்றுக்கு காரணம். இந்த அணிகளுக்கு இடையிலேயே இந்த மோதல் காணப்படுகிறது. நாட்டு மக்களுக்கு ராஜபக்சவினர் மீது வெறுப்பு ஏற்பட காரணமாக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச. காலி முகத்திடலில் யாருடைய பெயரை கூறுகின்றனர்? தமது தாய் தந்தையின் கல்லறைகளை பாதுகாக்க முடியாத போனமை குறித்து மஹிந்த ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டியதில்லை. வெள்ளை மேன் எங்கெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் சில விடயங்கள் பற்றி எனக்கு தெரியும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஒன்றாக இருக்க பொருத்தமானவர்கள். இவர்கள் இருவருக்கும் குரோதமும் விரோதமும் அதிகம். துறைமுகத்தில் கோள்களின் பட்டியில் இருக்கும் எனது பிள்ளைகளின் கல்வி ஆவணங்களை சில நேரம் ரணில் விக்ரமசிங்கவிடம் எடுத்துக் கொடுக்க உதவலாம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கோட்டாபய ராஜபக்ச அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. கோட்டாபய ராஜபக்சவை விட ரணில் சிறந்தவர். கோட்டாபய ஆத்திரமடையக்கூடியவர்கள் அதிகமாக கோபப்படுபவர். மிக்விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான கோப்புகள் மீண்டும் திறக்கப்படுவதை நான் விரும்புகிறேன். மிக்விமான கொடுக்கல் வாங்கல்கள் கோப்புகள் தொடர்பில் நாட்டின் நீதிமன்றங்களில் முக்கியமான உண்மைகள் பேசப்படுவதில்லை. மிக் விமானங்களை கொள்வனவு செய்ய அனுமதி வழங்கியது அதில் கையெழுத்திட்டது உதயங்க வீரதுங்க அல்ல. அனுமதி வழங்கியது கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அமைச்சரவை விலைமென குழுவில் 23 பேர் இருக்கின்றனவும் உதயங்க வீரதுங்க கூறியுள்ளார். ராணுவ தளபதி சவித்திர செல்வாவை ராணுவ தளபதி மற்றும் கூட்டுப்படைகளின் தலைமை அதிகாரி பதவியிலிருந்து நீக்குவதற்கான காரணங்கள் திரட்டப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. ராணுவ தளபதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அறிவிக்காத அமெரிக்க தூதுவரை சந்தித்தது அடிப்படை குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறியமை 2வது குற்றச்சாட்டாக சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் அனுராதபுரத்தில் உள்ள நாடகாவின் வீடு மற்றும் ஹோட்டலை பாதுகாக்க தவறியமை தொடர்பாகவும் சவீந்திர செல்வா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாடகாவின் வீடு மற்றும் ஹோட்டலுக்கு பாதுகாப்பு வழங்காமை தொடர்பாக பல ராணுவ அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஜனாதிபதிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பில் ராணுவ தளபதி மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தமது வீடுகள் மற்றும் சொத்துக்களை தாக்கி அளிக்கப்பட்ட போது அவற்றை தடுக்க எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் மா அதிபர் மீது குற்றம் சுமத்தியுள்ளதாக பேசப்படுகிறது. வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை காட்டுவதற்கு கண்ணி மூடிக்கொண்டு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கி இருக்கின்றது என
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் மொழிவைக்கால் நினைவேந்தல் வாரத்தின் நான்காம் நாளினை நினைவு கூறும் முகமாக மொழிவைக்கால் கஞ்சியை நினைவு கூறும் நிகழ்வொன்று அம்பாறை வீரமுனி பகுதியில் உள்ள படுகொலை நினைவு தூபி முன்பாக இன்று இடம்பெற்ற வேளை மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது மக்களுக்கு ரணிலின் கடந்த கால நிறைத்தனமான போக்கு நன்கு தெரியும். அவர் எமது மக்களை மெதுமெதுவாக கருவறுப்பார். 6வது தடவையாக அவர் பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார் என நான் நினைக்கின்றேன். இவரது ஆட்சி காலத்தில் எமது மக்களை மிக மோசமான கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. கடந்த நெல்லாட்சியிலும் கூட வடக்கு கிழக்கில் 1000 விகாரிகளை காட்டுவதற்கு இவர் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு கண்ணி மூடிக்கொண்டு குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கி இருக்கிறது. அதன் பின்னர் ஏனைய அரசாங்கமும் இந்த செயற்பாட்டை தொடர்ந்து வந்தது. வடக்கில் கடந்த வாரம் கூட ராணுவ தளபதி சவேந்திர செல்வா கூட அங்கே ஒரு விகாரைக்கு அடிக்கல் நாட்டியிருந்தார். அதேபோன்று பொன்னாளி உருகவத்துறை போன்ற இடங்களில் தனியார் காணிகள் பறிக்கப்பட்டு ராணுவ முகாம்கள் அமைக்கும் செயற்பாட்டினை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பஞ்சம் பட்டினியான காலங்களிலும் கூட சிங்கள தேசியவாதத்தினரின் மனநிலை மாறவில்லை. அவர்கள் கட்டமைப்புசார் இனவழிப்புகளை மேற்கொள்கின்றனர். ஆகவே எமது மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த நிகழ்வில் அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இணைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோரலை பற்றி பிரதேச சபை குணராசா குணசேகரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டதுடன் மொழிவைக்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு வீதியால் சென்ற மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்கான தகமை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்திலே இருக்கும் அதிகூடிய அனுபவம் மிகுந்த அறிவு மிகுந்த ஒரு பாராளுமன்ற அங்கத்தினர்தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். ஆகவே இப்பொழுது இருக்கும் எங்களுடைய மிக சிக்கலான பொருளாதார நிலைமையை என்ன மாதிரி அதிலிருந்து எங்களை விடுவித்து கொண்டு செல்லலாம் என்பது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தகமைகள் இருப்பவர் அவர்தான் என்ற கருத்தை நான் வெளியிட்டேன். அதற்கு காரணம் இருந்தது, அவருக்கு வந்து பல நாடுகளினுடைய ஆதரவு கிடைக்கும். முன்னர் நடைபெற்ற பலவிதமான சிக்கல்களில் இருந்து அவர் நாட்டை மீட்டபடியால் அது சம்பந்தமான போதிய அனுபவம் இருக்கின்றது. எனவே அதை வைத்து அவர் இந்த பதவிக்கு தோதானவர் அல்லது தகுதியானவர் என்ற கருத்தை வைத்தேன். அதற்கு பின்னர் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விதான் இப்பொழுது என்னை பிரச்சனையில் மாட்டிவிட்டிருக்கின்றது. அவருடைய அதாவது கேள்வி வந்து, திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அமைச்சரவையில் நீங்கள் கூப்பிட்டால் நீங்கள் அதிலே இடம்பெற ஒத்துக்கொள்வீர்களா என்ற கேள்வி. இப்பொழுது வரையிலே எனக்கு எவருமே ரணில் விக்ரமசிங்கவோ வேறு எவருமே இதை பற்றி கேட்கவும் இல்லை, நான் அவர்களுடன் பேசவும் இல்லை. ஆனால் இந்த கேள்வி கேட்டதால் நான் அதுக்கு பதில் சொன்னேன். இப்படித்தான் என்னுடைய பதில் அமைந்திருந்தது. அதாவது வழக்கமாக தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் அங்கம் வகிப்பவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடன் சேர்ந்து பயணிக்க விரும்புவதில்லை. ஏனென்றால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வேறு, தேசிய அளவிலே அவர்கள் சேர்ந்து போகும் போது அது வேறு விதமாக இருப்பதால் எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறபடியால் அதனை நாங்கள் வழக்கமாக மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிப்பதில்லை என்று. ஆனால் இந்த முறை இந்த ஒரு இக்கட்டான நிலையிலே இவர் ஒரு அரசாங்கத்தின் தலைவராக அல்லது பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்டிருப்பதால் ஒரு சில நிபந்தனைகளுக்கு அடங்க நாங்கள் அவருக்கு இந்த ஆதரவை கொடுக்க முடியும் அல்லது கொடுக்க முடியுமா என்பதை பரிசீலிக்க முடியும் என்று நான் கூறினேன். அந்த நிபந்தனைகள் என்னவென்றால், முதலாவது இதுவரை காலமும் சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகள் ரெண்டு விதமானவர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று குற்றவாளிகளாக காணப்பட்டு அவர்கள் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றவர்கள், மற்றவர்களுக்கு எதிராக வழக்குகள் இருக்கின்றன.
இவர்களிலே சிறை தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு எதிரான வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் அரசாங்கம். அந்த முறையிலே எங்களுடைய அரசியல் கைதிகளை எல்லோரையும் விடுவிக்க வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது நிபந்தனை. ரெண்டாவது நிபந்தனை, வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தற்பொழுது காணி அபகரிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கு ஒரு முழுமுதற் காரணமாக இருப்பது இந்த தொல்பொருள் கமிஷன் ஆணைக்குழு. அந்த ஆணைக்குழு பௌத்த சின்னங்கள் இருக்கும் அத்தனை இடங்களையும் சிங்கள பௌத்தர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு பொய்யான கருத்தை முன்வைத்து நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அது தமிழ் பௌத்தர்கள் இருந்ததுதான் உண்மையான சரித்திரம். ஆகவே அந்த ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகளை உடனே நிறுத்த வேண்டும் என்பது இரண்டாவது. மூன்றாவதாக நான் கூறியது, 13 வருடங்களுக்கு முன்பிருந்தே இராணுவத்தினர் 100,000 மேற்பட்ட இராணுவத்தினர் வட மாகாணத்திலே நிலை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை அரவாசியாவது உடனேயே குறைப்பதற்கு முன்வர வேண்டும் அரசாங்கம். இந்த மூன்று நிபந்தனைகளுக்கும் உடனேயே, அதாவது 1 மாதத்துக்கு இடையிலே இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடையிலே அவர்கள் அந்த நிபந்தனைகளுக்கு செவிசாய்த்து நடவடிக்கைகள் எடுத்தால் அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு, அமைச்சரவையில் சேர்ந்து பயணிப்பதற்கு நான் ஆயத்தமாக அது சம்பந்தமாக நான் பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும் என்று நான் கூறியிருந்தேன். அத்துடன் ஒன்றை கூறினேன், இவையெல்லாம் தமிழ் மக்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கப் போவதில்லை, ஆனால் அரசாங்கத்தினுடைய மனமாற்றம் எந்த அளவுக்கு இந்த காளிமுகத்திடலே நடைபெற்ற இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், அதற்கு பிறகு சிங்கள அரசியல் தலைவர்களுடைய மனமாற்றம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதனை தருவோம் என்று கூறுவதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அதை முன்வைத்து அதற்கு பின்னர் எங்களுடைய வடகிழக்கு மாகாண மக்களினுடைய அரசியல் தீர்வை சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை பெறுவதற்கு நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கலாம் என்ற முறையிலே தான் இந்த கருத்து பரிமாற்றம் இருந்தது. ஆனால் அதனை வேறு விதமாக அல்லது நான் கொடுத்த நிபந்தனைகளை பற்றி ஒன்றும் குறிப்பிடாமல் நான் ஏதோ பதவி மோகம் கொண்டு நான் அந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய அமைச்சரவையில் இடம்பெற ஒத்துக்கொண்டுள்ளேன் என்று கூறப்பட்டது. இதுவரையில் அவர் எதுவும் என்னிடம் கேட்கவும் இல்லை, நான் அவருடன் எதுவும் இது சம்பந்தமாக பேசவும் இல்லை. ஆகவே அங்கு ஒத்துக்கொள்வதற்கோ அல்லது போவதற்கோ எந்த இதுவும் இல்லை. இந்த கேள்வி கேட்டதால் அதற்குரிய பதிலாகத்தான் நான் இதனை அளித்திருந்தேன். தமிழ் மக்களுக்கான தீர்வை இந்த நேரத்திலே நாங்கள் பெற வேண்டும், ஏனென்றால் அரசாங்கம் நெருக்கடி நிலையிலே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அரசாங்கத்துக்கு நன்மைகளை செய்து கொடுக்க முடியும். எங்களுடைய வெளிநாட்டு புலம்பெயர் தமிழ் மக்கள் பல நன்மைகளை செய்து கொடுக்க முடியும். நான் முன்னர் திரு சிறிசேன அவர்களுடன் பேசிய போது, ஜனாதிபதி சிறிசேன அவர்களுடன் கொஞ்சம் நான் முதலமைச்சராக இருந்தபோது கூறினேன், நீங்கள் எங்களுக்கு வடமாகாண முதலமைச்சர் நிதியத்தை தராமல் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு தான் நன்மை, எங்களுக்கு நிதியத்தை தருவதால் எங்களுடைய புலம்பெயர் மக்கள் வெளிநாட்டு செலாவணியில் எங்களுக்கு பணத்தை இங்கே அனுப்புவார்கள், அது உங்களுக்கு தானே நல்லதுண்டு. அதற்கு அவர் புலிப்பணமும் வந்து சேரும் என்று சொன்னார். உங்களுக்கு பணம் தேவையா அல்லது புலிகள் தேவையா என்று கேட்டுட்டு அவருக்கு நான் சொன்னேன், அது புலிப்பணமோ சிங்கப்பணமோ தேவையில்லை, பணம் அரசாங்கத்துக்கு வந்து கிடைக்கும் என்றால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நடவடிக்கைகளை சரிவர செய்து கொண்டு போகலாம் என்று கூறியிருந்தேன். அது எப்பொழுதோ அதே போன்றுதான், நாங்கள் எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை தந்தால் அரசாங்கம்தான் அதால் நன்மை பெறும் என்ற அந்த ஒரு கருத்தை நாங்கள் அவர்களுக்கு முன்வைக்க வேண்டும். அதை முன்வைப்பதாக இருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தீர்வை மிக விரைவில் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே தான் நான் செயற்படுகின்றேன்.
உண்டியல் பணப்பரிமாற்ற முறையினூடாக அமெரிக்க டாலரை மாற்றம் உட்பட்ட இருவர் மொர்லஸ் கமோ பிரதேசத்தில் அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் சட்டவிரோதமாக 47,000 அமெரிக்க டாலர்களை மாற்ற முயன்றதாக அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர். ஒன்றியல் மற்றும் ஹவாலா முறைகள் மூலம் செய்யப்படும் உத்தியோகபூர்வமற்ற பணப்பரிமாற்றங்களை நிறுத்தும் முயற்சியில் இலங்கை மத்திய வங்கி கடந்த வாரம் திறந்த கணக்கு இறக்குமதியையும் தடை செய்துள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்த இருவரையும் அதிரடிப்படையினர் கைது செய்ததோடு காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். அரசியலமைப்பின் 21வது திருத்தம் குறித்து நாளை திங்கட்கிழமை கலந்துரையாடப்பட்டு பின்னர் அமைச்சரவை அங்கீகாரத்திற்காக வழங்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மருந்து, உணவு மற்றும் உர விநியோக பிரச்சினைகள் குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருந்ததை வலியுறுத்திய பிரதமர் அடுத்த வாரத்திற்கான எரிபொருள் தேவைக்கு செலுத்துவதற்கு தேவையான நிதியை பெற்றுக் கொள்வதே அரசாங்கத்தின் உடனடி சவால் என தெரிவித்தார். வங்கிகளில் டொலர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் தேவையான நிதியை திரட்ட அரசு தற்போது வேறு வழிகளை ஆராய்ந்து வருவதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து விவாதிக்க அரசாங்கத்திலிருந்து விலகிய 10 கட்சிகளின் தலைவர்களுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு கொடுத்துள்ளார். இந்த நிலையில் இன்று மாலை இடம்பெறும் தமது கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு பின்னர் இந்த கலந்துரையாடலுக்கு நேரம் ஒதுக்கப்படும் என அவர்கள் பதிலளித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது போலீசாரின் கடமையை தவிர ராணுவத்தின் கடமையல்ல என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் போலீஸ் மா அதிபரும் ராணுவ தளபதியும் தமது சொத்துக்களை பாதுகாக்க தவறியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இது போலீசாருக்குரிய விடயம் என்பதை அறிந்த ஜனாதிபதி போலீஸ் மா அதிபரை கூட்டத்திற்கு அழைத்திருந்தார். எப்படி இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் மா அதிபர் மீது குற்றம் சுமத்தி வரும் நிலையில் தமது சொத்துக்களை பாதுகாக்க தவறிய ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவும் பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கம்ஹே தெரிவித்துள்ளார். இதன்போது ராணுவ தளபதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய ஜனாதிபதி நாட்டின் சட்டத்திற்கு அமைவாக போலீசாரால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவ்வாறான சம்பவத்தில் ராணுவம் தலையிடுமாறு போலீசார் கோரிக்கை விடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். எப்படி இருப்பினும் இவ்வாறான விடயத்தில் தலையிடுவதற்கு ராணுவத்திற்கு சட்ட ரீதியாக அனுமதி இல்லை என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதன்போது வடமத்திய மாகாண முன்னாள் அமைச்சர் ஒருவர் தலையிட்டு கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் 40 ராணுவத்தினர் பார்த்து கொண்டிருக்கும் போதே மக்கள் தமது வீட்டிற்கு தீ வைத்ததாகவும் ராணுவம் ஒன்றும் செய்யவில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் ராணுவ தளபதியிடமும் ஜனாதிபதி வினவியிருந்ததுடன் ராணுவ தளபதி குறித்த அமைச்சரிடம் அப்போது அவர் வீட்டில் இருந்தாரா என வினவியுள்ளார். கொழும்பில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றிருந்த போதிலும் வடமாகாணத்தில் உள்ளவர்கள் தமது வீட்டிற்கு தீ வைப்பதை CCTV கேமராக்களில் பார்த்ததாக முன்னாள் அமைச்சர் பதிலளித்திருந்தார். இதன்படி குறித்த CCTV காட்சிகளை தமக்கு வழங்குமாறு ராணுவ தளபதி கோரிக்கை விடுத்துள்ளதுடன் குறித்த காணொலி காட்சிகளின் 3 பகுதிகளை உடனடியாக ராணுவ தளபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். அதனை பார்வையிட்ட ராணுவ தளபதி 5 போலீஸ் உத்தியோகத்தர்களை தவிர வேறு எவரும் சம்பவ இடத்தில் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். போலீசாரின் ஊடான ராணுவத்தின் பாதுகாப்பு கோரிய சில வீடுகளுக்கு ராணுவம் பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரசன்ன ரணதுங்கவின் கொழும்பில் உள்ள வீடு, கெஹெலிய ராம்புக்வெலவின் கொழும்பில் உள்ள வீடு மற்றும் ராணுவத்தினால் பாதுகாப்பு கோரிய 6 வீடுகளின் சொத்துக்களை பாதுகாக்க ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடுகள் மற்றும் மேனிய சொத்துக்களுக்கு தீ வைப்பு தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக தெரிகிறது என ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் இந்து பத்திரிகையின் இணையதளம் ராஜபக்ச குடும்ப ஆதரவு அரசியலை மீண்டும் ஸ்தாபிக்கும் நோக்கில் இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளதோ என்ற பலத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய அமைப்பாளர் பிமல் ரத்னாயக்கர் தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டரில் ஏற்றுள்ள பதிவில் அவர் இதனை கூறியுள்ளார். ராஜபக்சவினரின் குடும்ப ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்காக இனவாத ரீதியான உணர்வை தூண்டும் முயற்சியில் இப்படியான செய்தியை அந்த ஊடகம் வெளியிட்டுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது. அத்துடன் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக இந்திய புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்த தகவல்கள் ஊடகங்களுக்கு வழங்காத
உரிய முறையில் இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினருக்கு வழங்கப்பட்டிருந்தது எனவும் விமல் ரத்னாயக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இந்து பத்திரிகையின் இந்த செய்தி சம்பந்தமாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் அந்த செய்தி சாதாரணமாக தகவல் என கூறியது. இதனிடையே ராஜபக்சவினரின் பாதுகாப்புக்கு இந்திய ராணுவத்தினரை பயன்படுத்த வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியம் சுவாமி தனது டுவிட்டர் பக்கத்தில் அடிக்கடி கருத்தை பதிவிட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாளை நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றவுள்ளார். இலங்கை தற்போது எதிர்நோக்கி இருக்கும் நெருக்கடியின் உண்மையான நிலைமைகள் மற்றும் நெருக்கடிக்கு தீர்வு கண்டு இலங்கையை மீண்டும் பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்பும் வேலை திட்டங்கள் தொடர்பான தகவல்களை பிரதமர் இதற்போது வெளியிடுவார் என பிரதமர் செயலகத்தின் தகவல்கள் கூறுகின்றன. இலங்கையின் 26வது பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே கடந்த வியாழக்கிழமை பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். 6வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே இதுவரை தனது பதவிக்காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்ததில்லை. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான பொறுப்பை ஏற்று பிரதமராக அவர் பதவியேற்றுள்ளார். ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அத்துடன் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் மேனிய கட்சிகளைச் சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரது அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க இணங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு நீக்கப்பட்ட ஊரடங்கு சட்டத்தை மீள நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று போலீஸ் தகவல்கள் தெரிவித்தன. நாடு முழுவதும் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி இரவு 7 மணிக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் நாளந்தம் பகல் நேரத்தில் தளர்த்தப்பட்டது. நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டமானது இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு நீக்கப்படும் என்று நேற்று முன்தினம் அறிவித்த ஜனாதிபதி ஊடக பிரிவு தற்போது வரை நீடிப்பு தொடர்பான அறிவித்தலை விடவில்லை. இந்த நிலையிலேயே ஊரடங்கு சட்டம் நீடிப்பு தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று போலீஸ் தகவல்கள் தெரிவித்துள்ளன.